சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் சிவசக்தி எனப்படுகின்ற பகுதியிலே வந்து தரையிறங்கியிருந்தது. அதாவது அந்த தரையிறங்கிய பகுதி வந்து சிவசக்தி என குறிப்பிடப்பட்டது, அதனாலே சிவசக்தி என்று குறிப்பிடுகின்றோம். அந்த வகையில் நேற்றைய தினம் செப்டம்பர் 22ஆம் தேதி சூரிய உதயத்துக்காக இந்தியா காத்து கொண்டிருந்தது. சூரிய உதயம் என்றால் பூமி அல்ல, நிலவில் சூரிய உதயம் தொடர்பான எதிர்பார்ப்பாகவே அது அமைந்திருந்தது. நிலாவில் சூரியன் உதித்திருந்தது, ஆனால் விக்ரம் லேண்டர் அதன் உறக்கத்திலிருந்து விழிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. நிலாவில் உறங்கிக் கொண்டிருக்கும் விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரை அந்த நாளில் எழுப்ப இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ முயற்சி மேற்கொண்டது. ஆனால் சிக்னல் கிடைக்கவில்லை என தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. தனது பணியை முடித்துவிட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று லேண்டரும் ரோவரும் உறக்க நிலைக்கு சென்றன. இருப்பினும் தொடர்பு கொள்ளும் முயற்சி தொடரும் என்று இஸ்ரோ ஏற்கனவே அறிவித்திருந்தது. விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் பத்திரமாக தரையிறங்கியது. விக்ரம் லேண்டர் மற்றும் அதிலுள்ள பிரக்யான் ரோவர் ஆகியவை 14 நாட்கள் ஆயுட்காலம் கொண்டவை என்பது ஏற்கனவே அனைவரும் அறிந்த தகவலாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் சந்திரனின் மேற்பரப்பில் ஒரு நாள் சந்திர நாள் என்பது பூமியில் சுமார் 28 நாட்களுக்கு சமம். அதாவது சந்திரனில் சுமார் 14 நாட்கள் பகல் மற்றும் 14 நாட்கள் இரவாக இருக்கும். ஆகஸ்ட் 23 அன்று சந்திரனில் விடியத் தொடங்கியது. அதனால்தான் லேண்டரை இஸ்ரோ அன்று தரையிறக்கியது. செப்டம்பர் 4ஆம் தேதி நிலவில் பகல் முடிவடைந்ததால் லேண்டர் மற்றும் ரோவரை ஸ்லீப் மோட்டுக்கு இஸ்ரோ மாற்றியிருந்தது. லேண்டர் மற்றும் ரோவர் செயற்பட மின்சாரம் தேவை. சந்திராயன் லேண்டர் மற்றும் ரோவரில் உள்ள சோலார் பேனல்கள் சூரிய ஒளியால் இயங்குகின்றன. ஆனால் இரவு துவங்கியதால் அவற்றால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது இருக்கின்றது. இரவில் நிலவின் வெப்பநிலை வெகுவாக குறைகின்றது. அப்போது -130 டிகிரியாக வெப்பம் குறையும் என அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் வெப்பநிலை -253 டிகிரியை எட்டும். இத்தகைய குறைந்த வெப்பநிலையில் ரோவர் மற்றும் லேண்டர்கள் இரண்டுமே உறைந்துவிடும். சூரியன் மீண்டும் சந்திரன் மேல் உதிக்கும் வரை அவை அப்படியே இருக்கும். செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று மீண்டும் அங்கே சூரிய ஒளி படரும். எனவே அவற்றை மீண்டும் வேலை செய்ய வைப்பது சவால் மிகுந்த பணியாக இருக்கும். முன்னதாக இரவில் சந்திரனில் வெப்பநிலை -200 டிகிரிக்கு கீழே குறையும். இத்தகைய சூழலில் பேட்டரிகள் மற்றும் மின்னணு சாதனங்கள் சேதமடையாது என்று உறுதியாக கூற முடியாது. ஆனால் நாங்கள் சில சோதனைகளை நடத்தினோம். எனவே விக்ரமும் பிரக்யானும் கடுமையான வானிலையிலிருந்து தப்பித்து மீண்டும் இயங்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் ஊடகங்களிடம் பேசிய போது ஏற்கனவே தெரிவித்திருந்தார். நிலவில் ஸ்லீப் மோட்டில் இருக்கும் வரை ரோவரை செப்டம்பர் 22ஆம் தேதி செயல்படுத்த இஸ்ரோ முயற்சித்து வந்தது. அதன் பேட்டரியில் சார்ஜ் முழுமையாக இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கின்றது. லேண்டர் மற்றும் ரோவரின் ரிசீவர்கள் நல்ல இயக்கத்தில் உள்ளன. ஸ்லீப் மோடிலிருந்து லேண்டரும் மற்றும் ரோவரும் மீண்டும் இயங்கினால் நிலவு குறித்த கூடுதல் தகவல்களை சேகரிக்க முடியும். ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பதைப் போலவே அவற்றை பூமிக்கு அனுப்பும் பணி தொடரும். அப்படி இல்லை என்றால் இந்தியாவின் தூதுவராக அவை இரண்டும் நிரந்தரமாக அங்கேயே இருக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அவை மீண்டும் செயல்படாவிட்டால் அவற்றின் நிலை என்னவாகும்? எதிர்காலத்தில் மீண்டும் அவை செயல்படும் வாய்ப்பு இருக்கின்றதா? நிலவுக்கு செல்லும் பிற நாடுகளின் ரோவர்கள் பிரக்யானிடமிருந்து ஏதேனும் ரகசிய தகவல்களை சேகரிக்க முடியுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இவற்றுக்கான விடைகளை அறிய ஆந்திர பல்கலைக்கழக விண்வெளி இயற்பியல் துறை தலைவர் பேராசிரியர் பி ஸ்ரீனிவாசிடம் சர்வதேச ஊடகம் ஒன்று வினவியிருந்தது. இஸ்ரோ திட்டமானது பயோஸ்பியர் திட்டத்திற்காக ஆந்திர பல்கலைக்கழகம் சாரில் பி ஸ்ரீனிவாஸ் 6 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார். சந்திராயன் 3 பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்ய இஸ்ரோ அணுகிய இயற்பியல் நிபுணர்கள் குழுவில் ஸ்ரீனிவாசும் ஒருவர். அவர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு பதில் வழங்கிய போது இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்ற ரோவர்களை எந்த ஒரு விண்வெளி ஆய்வு நிலையம் அனுப்பினாலும் அது ஒரு வழி பயணமாகவே இருக்கும். அவற்றை மீண்டும் பூமிக்கு கொண்டு வரும் முயற்சியின் போது அதற்கான செலவில் மற்றொரு விண்கலத்தை தயாரித்து விண்ணுக்கு ஏவிவிட முடியும். செப்டம்பர் 22 அன்று சூரிய ஒளி மீண்டும் வரும்போது ரோவரும் லேண்டரும் வேலை செய்யவில்லை என்றால் அவை எப்போதும் செயல்படாது. ஏனெனில் அவை தயாரிக்கப்பட்ட போது அவற்றின் ஆயுட்காலம் 14 நாட்களுக்கு வடிவமைக்கப்பட்டது. செயற்படாத விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரால் நிலவின் மேற்பரப்பில் கழிவுகளாக மாற முடியுமே தவிர வேறு எந்த பயனும் இல்லை. அவற்றை மீண்டும் இயக்க முடியாது. அது குறித்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் அத்தகைய தொழில்நுட்பம் இதுவரை உருவாக்கப்படவில்லை. அது மட்டுமன்றி எதிர்காலத்தில் மற்றொரு ரோவர் அல்லது ஏதேனும் ஒரு யூனிட்டை அனுப்புவதன் மூலம் ஏற்கனவே உள்ள ரோவர்களை செயல்படுத்த நடத்தப்படும் சோதனைகள் இன்னும் கோட்பாட்டு அளவிலே உள்ளன. அப்படி முடியுமென்றால் ஒருவேளை நாம் ஏற்கனவே அனுப்பிய ரோவர் பழுதடைந்திருந்தாலும்
அதை பழுது பார்த்து மீண்டும் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த நிலையை நாம் எட்ட இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம். சந்திரனின் மேற்பரப்பில் வேலை செய்யாத ரோவர்கள் மற்றும் லேண்டர்கள் சந்திரனின் குப்பைகளாக கணக்கெடுக்கப்படுகின்றன. அவை அங்கு தொடர்ந்து செயற்படுவது மிகவும் கடினம். வேலை செய்யாதவற்றிடமிருந்து எந்த தகவலையும் சேகரிக்க முடியாது. ஏனென்றால் நிலவில் ஏதாவது ஒன்று ஒருமுறை செயலிழந்தால் அது நிரந்தரமாக செயலிழந்துவிடும். எதிர்காலத்தில் வேறு எந்த நாடும் நிலவில் சோதனைக்காக லேண்டர்கள் மற்றும் ரோவர்களை அனுப்புகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வழியில் செல்லும் வெளிநாட்டு ரோவர்களுக்கு தற்போது இருக்கும் பிரக்யான் ரோவர் மற்றும் விக்ரம் லேண்டர் ஆகியவற்றால் எந்த தடையும் இருக்காது. மேலும் அவற்றால் பிரக்யான் ரோவரை பயன்படுத்தவும் முடியாது. நிலவுக்கு சென்ற வெளிநாட்டு ரோவர்களும் பிற யூனிட்களும் தற்போது நிலவின் மேற்பரப்பில் இருக்கும் பிரக்யான் ரோவரிடமிருந்து ரகசிய தகவல்களை சேகரிக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எந்த ஒரு நாடும் தங்கள் நாட்டின் சார்பாக ரோவர் மற்றும் பிற யூனிட்களை விண்வெளிக்கு அனுப்பும் போது அந்த நாடுகள் தங்கள் விவரங்களை கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளுடனும் பகிர்ந்து கொள்கின்றன. எனவே அவற்றிடமிருந்து புதிய தகவல்கள் எவையும் சேகரிக்கப்பட வாய்ப்பில்லை. ரோவர்கள் சேகரித்து நமக்கு திருப்பி அனுப்பும் தகவல்கள் மதிப்பு மிக்க தகவல்களாக இருக்கும். ஆனால் அந்த சாதனங்களில் எந்த ரகசியமும் இல்லை. இதுபோன்ற சாதனங்களை உற்பத்தி செய்யும் போது அவற்றின் வாழ்நாள் நிர்ணயிக்கப்படுவதால் பின்னர் அவற்றிடமிருந்து எந்த தகவலையும் பெற முடியாதென அவர் தெரிவித்திருந்தார்.